நாம் அன்றைக்கி செட்டிநாடு சமையலில் பார்த்திங்கன்னா முட்டை சாதம் பார்க்க போகிறோம் முட்டை சாதத்துக்கு தேவையான பொருள் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க முத வந்து முட்டை வந்து நம்ம வந்து முட்டை சாதத்துக்கு தேவையானது அஞ்சு முட்டை நாலு முட்டை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டைகளை போட்டுக்கலாம் முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஒரு பாத்திரத்தில் புத்திகங்க முட்டை உடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓடு விழுந்துடாமல் பார்த்துக்குறோணும் ஏன்னா சாதத்தில் ஓடுபட்டுனா கரகரன் கடிச்சிட்டு அது வந்து இதுவாயிரும் அதனால ஓடு விழுகாமல் முட்டையை உடைய உடைக்க கற்றுக்கிறோம் இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கிறோணும் அப்படியே முட்டையை நல்லா ஸ்பூனில் நல்லா அடித்து முட்டையை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கிறோணும் ஏன்னா வந்து முட்டையை அடித்து வச்சுக்கினாத்தே அது வந்து அந்த மோ சாதத்தில் இது பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து வரும் அதனால தான் முட்டையை நல்லா நுற வர்ற அளவுக்கு அடித்து வச்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு நல்லா அவங்களுக்கு எண்ணெயை வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க அகல பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் நல்லா அகல பாத்திரமாக எடுத்துக்கிட்டுருக்கேன் இருக்கேன் அதில் சீரகம் அதை வெடிக்க விடுங்க எண்ணெயை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சீரகம் வடித்து சீரகத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எண்ணெயில் நல்லா அது கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கணும் அதோட மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை நை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு உழுது அதையும் அதோட சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்குங்க அதுங்க அப்புறம் ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் தக்காளி நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கிறேன் நீங்கள் தக்காளி வந்து ரொம்ப சேர்த்தா புளிப்பு கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்குறேன் ஆனால் தக்காளி கூட போடக்கூடாது இதுக்கு தக்காளி கம்மியாக தான் நீங்கள் போடணும் நல்லா வதங்கட்டும் அதுக்கு மேலே வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டு கறி மசாலாத்தூள் போடணும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் நான் ரெண்டும் கலந்து வச்சுட்டேன் அந்த கப்பில் அதை போட்டேன் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு ரொம்ப காரம் போடக்கூடாது ஏன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது அதனால் காரத்தை கொஞ்சம் கம்மியாகவே போயிட்டுக்கோங்க நாம் வந்து ஏன்னு கேட்டால் அதில் மிளகு பொடி போடுறோம் அதனால எல்லாம் சேர்க்கும்போது காரம் அதிகமாயிரும் அதோட மல்லி இலை போட்டு வதக்கி விடுங்க நல்லா வதங்கினா தே சோத்தில் நமக்கு கிடக்கிறது தெரியாது இல்லைன்னா பிறக்கி பிறக்கி குழந்தையெல்லாம் வச்சிரும் அதோட உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதங்கணுன்னு உப்பு உங்களுக்கு க இப்போ வந்து பெப்பர் பொடி மிளகு பொடியும் போட்டோம்னா நல்லா அதையும் சேர்த்து கிண்டுங்க சேரட்டும் பெப்பர் சேர்றதுனால காரம் இருக்கும் அதனால தான் பச்சை மிளகாய் கம்மியாக பிடிச்சிடுறேன் இப்போ வந்து முட்டையை நம்ம உடச்சி வச்சு ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை ஃபுல்லாக அப்படி பரவுகிற மாதிரி எல்லா பக்கமும் ஊற்றி அப்படியே கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க வச்சாதே நமக்கு முட்டை அப்படி துணுங்கு துணுக்காக தெரியும் இல்லைன்னு சொன்னால் அப்படியே முட்டையே நம்ம போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது சாப்பாட்டில் அதில் முட்டைக்கு மேலே கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சோண்டு மிளகு பொடி போடணும் போட்டு அதையும் அதோட சேர்த்து கிண்டிடுங்க இப்போ லேசாக வெந்துருச்சு முட்டை லேசாக கிண்டி விடுங்க ஏன்னா கீழே தூரில் பிடிச்சி போச்சனா போச்சு அதில் லேசாக கிண்டி அப்புறம் சேர்த்து நல்லா கிண்டி சேர்த்துருங்க அப்படியே அப்போ முட்டை வந்து கொஞ்சம் உரளவங்க பாருங்கள் கட்டியாக கிடக்குதா அந்த மாதிரி கிண்டணும் இன்னும் கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கனமான ச பாத்திரம்னு சொன்னால் முட்டை போதே உங்களுக்கு அது அப்படியே எடுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டு கப்பு சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசின்னு சொல்லலாம் நான் வந்து நாட்டு பொன்னி கர்நாடக பொன்னி நாட்டு பொன்னி மணச்சநல்லூர் பொன்னின்னு அந்த பொன்னி அரிசி வடித்து வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்து இது பண்ணிக்கிறேன் சேர்த்து ரெண்டு கப்பையும் அந்த முட்டையோடு சேர்த்து கிளறுறேன் இன்னும் நீங்கள் திடீர்னு விருந்தாடி உங்கள் வீட்டில் வந்துருச்சுன்னு சொன்னாவோ நம்ம நான் இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் ஒரே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாதம் வடித்த உடனே இந்த மாதிரி முட்டை பொத்து ஊற்றி இந்த மாதிரி சாதமா கிண்டி சூடாக சாப்பிட்டுக்கலாம் மழை நேரத்தில் ஆமாம் கா எல்லாமே சாதம் வச்சுருக்குறோம்னா நமக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி எதாவது தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் எப்போதுமே வீட்டில் வந்து முட்டை எப்போதுமே இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிற சாப்பிட்டுக்கிறலாம் நல்லா கிண்டுங்க அதோடு சேர்ந்து வர்ற மாதிரி கிண்டிட்டு மல்லி இலை போட்டு மேலாக மல்லி இலை போட்டு இறைக்கிற வேண்டியதான் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம்